நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ ரீசெண்ட் டைமில் அடல்ட் காமெடி மூவிஸ் அப்படின்னாலே சீன் முகசூல்களில் தான் நம்ம டேரக்டர்ஸ் பண்ணிச்சிருக்காங்க அதை தாண்டி தமிழில் வந்து ஒரு சில தரமான அடல்ட் காமெடி மூவிஸ் கிட்ட தான் இந்த வீடியில் பார்க்குறோம் வாங்கினிக்கான வீடியோக்குள்ளே போகும் இந்த வீடியோ நம்ம ஃபஸ்ட்டு படம் முந்தாலே முடிச்சு இந்த படம் நைன்டீன் எயிட்டி த்ரீல ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை இயக்கி ஹீரோ பண்ணியிருக்காரு கே பாகிரராஜ் அவர்கள் இதில் ஹீரோயினா ஊர் ஊசி பண்ணிப்பாங்க இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் மனைவி இழந்த நம்ம ஹீரோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு காரணமாக ஒரு ஊருக்கு வராரு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா ஹீரோமாரி லவ் வருது நிறைய பொய் சொல்லி ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கடிதம் அவங்க ரெண்டு பேரும் எப்படி இணைஞ்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடு இருக்குது ரொம்ப ரொம்ப தரமான ஒரு ஜனரஞ்சமான படமாக தான் இந்த படத்தை பாக்யராஜ் இயக்கிருப்பார் இதில் அடல்ட் காமெடிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படம் எடுத்துப்பாங்க ஸோ கண்டிப்பாக எல்லாரும் செக் பண்ணி பாருங்கள் இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது நம்ம பார்க்க படம் நியூ இந்த படம் ரெண்டாயிரத்தி நாலு ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்தை இயக்கி இதில் ஹீரோ பண்ணிருக்கார் எஸ் ஜே சூர்யா இதில் ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா நம்ம சிம்ரன் பண்ணிப்பாங்க ஒரு முக்கியமான ரோலில் தேவையான கிரண் இவங்க எல்லோரும் பண்ணிப்பாங்க இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ ஒரு சின்ன பையன் அம்மா திட்டிகிட்டே இருக்கிறதுனால சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போகிறான் ஒரு கடத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவனை காப்பாற்றி ஒரு சயின்டிஸ்ட் வந்து அவனுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணித் தரார் அதனால் அவனோட லைஃப் எப்படிலாம் மாறிடுச்சு அப்படிங்கறத இந்த படத்தோட மீதி கதை இந்த படம் பார்த்தீங்கன்னா நயன்டீன் எயிட்டி த்ரீ ரிலீஸ் ஆகிருந்த பிக் அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்தை தருவிதான் எடுத்துப்பாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அடல்ட் காமெடி இது ரிலீஸ் ஆகியிருக்கும் அதுலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏ ஆர் ரஹமானோட சாங்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக பார்க்காதவங்களும் செக் பண்ணி பாருங்க இந்த ரீசன்ல மூணாவதாக பார்க்கப்படப்படும் சின்ன வீடு இந்த படம் நயன்டீன் எயிட்டி ஃபைவ் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தை இயக்கி இதில் ஹீரோ பண்ணியிருக்காரு கே பாகிராஜ் இதில் ஹீரோயினால் கல்பனா பண்ணிப்பாங்க இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு வந்து தன்னோட வைஃப் சூப்பராக அப்படிங்கிற மாதிரி நிறைய ட்ரீம்ஸோட இருக்காரு ஆனா அவருக்கு அவர் நினைச்ச மாதிரி ரொம்ப ரொம்ப ஆப்போசிட்டான ஒரு பன்னை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க அதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பண்ணக்கூடிய அந்த சேட்டைகள் அதனால நம்ம ஹீரோ லைஃப் எப்படிலாம் மாறுது அப்படிங்கறதுனா இந்த படத்தோட மீதிங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சூப்பர் கண்டென்ட்டோட இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும் பார்க்காதவங்களையும் கண்டிப்பா செக் பண்ணிப்பார் எந்த இடத்துல நம்ம அடுத்து பார்க்கப்பறப்படும் கல்யாணம் சமையல் சாதம் இந்த படம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்தை ஆர் எஸ் பிரசனா இயக்கிடுவார் இதில் ஹீரோவாக நம்ம பிரசனா பண்ணிப்பார் ஹீரோனா லேகா வாஷிங்டன் பண்ணிப்பாங்க இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அவரோட அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஏற்படுது அதனால் நம்ம ஹீரோ லைஃப் எப்படிலாம் பாதிக்கப்படுது கடைசியாக நம்ம ஹீரோனை மேரேஜ் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு காமெடி படமாக இந்த படம் எடுத்திருப்பாங்க ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா அடல்ட் கண்டென்ட்ஸ் நிறைய ஆட் பண்ணிப்பாங்க இருந்தாலும் எந்த ஒரு இடமே முகம் சொல்லிக்கிற மாதிரி இல்லாமல் சூப்பராக எடுத்துருப்பாங்க ஸோ கண்டிப்பாக எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள் இந்த ரிசில் நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் த பாய்ஸ் இந்த படம் ரெண்டாயிரத்தி மூணு ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்தை நம்ம சங்கர் இயக்கியிருப்பார் இந்த படத்துக்கு மியூசிக் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏஆர் ரெமன் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம படத்தில் மொத்தம் அஞ்சு ஹீரோஸ் இருக்காங்க ஒரு ஹீரோயின் ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து லவ்வாக இல்லை கெரியராக அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து கரியராக சூஸ் பண்ணாங்க ஒரு சிலர் வந்து லவ்வாக சூஸ் பண்ணாங்க ஆனால் கேரியரையும் ஜெயிச்சு லவ்லையும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத இந்த படத்தோட கான்செப்ட்டாக எடுத்துப்பாங்க அப்புறம் ரொம்ப சூப்பரான ஒரு சூப்பர் மெசேஜ் உள்ள படமாக தான் இந்த படம் எடுத்துருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் பாடல்கள் எல்லாமே ஹிட் ஆயிருந்தாலும் படம் வந்து அந்த டைமில் ஃப்ளாப் ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக பார்க்குறாங்களாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் எதிரில் நம்ம கடைசியாக பார்க்கப்படுற படம் கவலை வேண்டாம் இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்தை டிகே இயக்கிப்பாரு இதில் ஹீரோவாக ஜீவோ பண்ணிப்பார் ஹீரோயினா காஜல் அகர்வால் சுனைனா இவங்களாம் படிப்பாங்க இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ஒரு கடத்தில் லவ் மேரேஜுமே பண்ணிக்கிறாங்க ஆனால் மேரேஜ் பண்ணக்கப்புறமா அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அவங்க லைஃப்பில் திரும்ப எதிர்பாராத விதமாக ஒரு மீட் அப் பண்ணுறாங்க அதில் அவங்க மனசை மாற்றி கடைசியாக சேர்ந்தாங்களா இல்லை அப்படிங்கிறத இந்த படத்தோட மிகுது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காமெடி அடல்ட் ஜேர்னரில் இந்த படம் எடுத்திருப்பாங்க ஸோ பார்க்காதவங்களும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கக்கூடிய ஆறு படங்களையும் பார்த்தீங்கன்னா தரமான படங்கள் எந்த ஒரு படமே பார்த்தீங்க அப்படின்னா முகம் சொல்லிக்கிற மாதிரி இல்லாமல் எல்லாமே ஜனரஞ்சமாக தான் இந்த படம் எடுத்துருப்பாங்க ஸோ பார்க்காதவங்களும் கண்டிப்பாக செக் பண்ணிப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் வைங்க அப்போ தான் புதுசாக போகிற எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு காண்டெக் நோட்டிபிகேஷன் வரும் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் சிறும ஃபுரி தமிழ்